ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் வந்தனம் நமஸ்கார் நமஸ்தே வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஜெய் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல். யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் பற்றி பார்த்துருக்கோம். அப்படி இன்றைக்கி வந்து என்ன ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டைட்டன் ஷோரூம் பேக் சைடில் இருக்கக்கூடிய தோசா பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே போய் உள்ள என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசா பாக்ஸ் உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு 40 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30 வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹலால் முறையில் செய்யப்பட்ட சிக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆச்சரியம் இருக்குது, எக்கில் 30 வெரைட்டிஸ் பண்ண முடியுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச 4 or 5 வெரைட்டிஸ், ஆனால் இங்கே வந்து 30 வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி இருக்குது எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் போகலாம். ஓகே வியூவர்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோசை பாக்ஸில் திருப்பூரில் இல்லாத அளவுக்கு 40 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை போட்டுருக்காங்க. அது வந்து 40 வெரைட்டிஸ் என்னால் சாப்பிட முடியாத காரணத்தினால ஒரு சில தோசை வெரைட்டிஸ் மட்டும் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், தோசை பாக்ஸில் சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்படி என்னென்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிக்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேபி கார்ன் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாக்லேட் தோசை, நான் வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் தோசை சாப்பிட்ருக்கானு சாக்லேட் தோசை சாப்பிட கிடையாது, ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன் சாக்லேட் தோசை. அது மட்டும் இல்லாமல் ஆம்லேட் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன ஆம்லேட் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் ஆம்லேட், சீஸ் தோசை, சிக்கன் கலக்கி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஸ்பைஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் சிக்கன் சொல்லியிருக்கேன். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹலால் முறையில் செய்யப்பட்டது. ஓகே வியூஸ், என்னால் வந்து எப்படி டேஸ்ட்லெஸ்லாம் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க போகலாம். ஓகே வியூஸ், இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சாப்பிட போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் தோசை. ஓகே, ஸ்வீட் கார்ன் தோசை வந்து எப்படி இருக்குது, நம்ம வந்து ப்ளைன் தோசை சாப்பிட்ருக்கோம், பொடி தோசை சாப்பிட்ருக்கோம், பெப்பர் தோசை சாப்பிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் ஸ்வீட் கார்ன் தோசை ட்ரை பண்ண போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். இது பார்க்கும்போது எனக்கு நாக்கில் எச்சி வருது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸ்வீட் கார்ன் ப்ளஸ் தோசை ப்ளஸ் மசாலா சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஸ்பைஸியான டேஸ்ட் கொடுக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பைசஸில் ஆட் பண்ணியிருக்காங்க, சாம்பார் சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எல்லாமே சாப்பிடணும். இதோட டேஸ்ட் நிப்பாட்டிட்டு அடுத்து நெக்ஸ்ட் தோசை நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் ட்ரை பண்ணியாச்சு, அதுக்கடுத்து பேபி கார்ன் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் பேபி கார்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுவும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேபி கார்ன் போட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நான் வந்து இப்போ ஸ்வீட் கார்ன் தோசை சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் பார்த்தேன். இப்போ பேபி கார்னு சாப்பிடும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அந்த பேபி கார்ன் டேஸ்ட்டும் ப்ளஸ் வந்து நம்ம இங்கே இருக்க மசாலா டேஸ்ட்டும் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். இது வரைக்கும் ஒரு சாப்பிட்டதே இல்லாத ஒரு டேஸ்ட் நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் பார்த்தா வந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் அந்த ஃபீல் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம பேபி கார்ன் தோசை சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து சாக்லேட் தோசை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் தோசை சாப்பிட்ருக்கேன், சாக்லேட் தோசை சாப்பிட்டதே கிடையாது. இதே மாதிரி நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் தோசையெல்லாம் சாப்பிடணும்னா திருப்பூரில் ஒரே இடம் 40 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கொடுத்துருக்காங்க. 40 வெரைட்டி மேலே சாப்பிட முடியாத காரணத்தால் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் சொல்லி சாப்பிட்ருக்கேன். நீங்களும் சாப்பிடணும்னு நினச்சினா திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியர்பையில் இருக்கக்கூடிய டைட்டன் ஷோரூம் பேக் சைடில் இருக்கிற தோசா பாக்ஸில் தான் நான் இருக்கேன். ஓகேவா, நீங்கள் சாப்பிடுச்சா கண்டிப்பாக இங்கே வாங்க சாப்பிடலாம். அது வந்து சாக்லேட் தோசை ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து பார்க்குறக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒரு ப்ரௌனிஷ் கலர் ப்ளஸ் வந்து நம்ம தோசை கலர் சேர்ந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, சாப்பிடலாம். ஓகே வியூவர்ஸ், எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் தோசையில் வந்து பார்த்தீங்கன்னா
பவுடர் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து ரியல் சாக்லேட்டே வந்து மிக்ஸ் பண்ணி ரியல் சாக்லேட் க்ரீம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தோசை சாப்பிடும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ரியல் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தோசை சாப்பிட்றோம் சாக்லேட் தோசை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே கலர் ஃப்ளவர் ப்ரௌனிஷோட ரியல் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக வந்து சாப்பிட்னா உங்களுக்கும் பிடிக்கும், வாங்க. ஓகே வியூஸ், இப்போ நம்ம 3 types ஆஃப் தோசைலாம் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் சீஸ் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். சீஸ் தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீஸ் தோசை கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக மேலே சீஸ்லாம் தூவி விட்டு டொமேட்டோ சாசஸோட கொடுத்துருக்காங்க. வாங்க, இது எப்படி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிடும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஸோட டேஸ்ட்டும் ப்ளஸ் வந்து நம்ம தோசையோட டேஸ்ட்டும் ப்ளஸ் சாஸோட டேஸ்ட்டும் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துட்டே இருக்கீங்க, எனக்கு வயிறு வலிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே விஷயம், இதை சாப்பிட சாப்பிட எனக்கு நிறைய ஐட்டம்ஸ்னு சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் என் வயிற்றில் அவ்வளோ ஸ்பேஸ் கிடையாது, அதனால் வந்து எல்லா தோசையும் உங்களுக்காக லைட்டில் டேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த சாஸ் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், நான் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் அந்த சீஸோட டேஸ்ட்டும் அந்த சட்னியோட டேஸ்ட்டும் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கு நான் சாப்பிட்டு வரீங்க. ஓகே வியூஸ், இப்போ நம்ம வந்து தோசை ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. அது வந்து சிக்கன் ஐட்டம் ஒன்றே ஒன்று வந்து நான் தனியாக ப்ரிப்பேர் எனக்காக சொல்லியிருக்கேன். சிக்கன் ஐட்டம் வந்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்ன அப்படின்னா வந்து கலர்ஃபுல்லாக வந்து ட்ராகன் சிக்கன் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த சிக்கன் கலர் ட்ராகன் சிக்கன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே செய்யக்கூடிய எல்லா சிக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலால் முறையில் செய்யப்பட்ட சிக்கன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கன் பார்க்கும்போது உங்களுக்கு பாதாம், முந்திரி, டிராகன் இதெல்லாம் டிராகன் சிக்கன் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக ஸ்பைஸியாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்பைசி வேணாம், எனக்கு ஸ்வீட் தான் வேணும் அப்படின்னா ஸ்வீட்டாகவே இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வாழை வைக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். வாழை பேச முடியல, சாப்பிட்டு பேசுகிறேன். உங்களுக்கு ஸ்பைசி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த லெவலில் ஸ்பைசி வேணுமோ அந்த லெவலில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஸ்பைசி வேணாம், எனக்கு ஸ்வீட் வேணும்னா கண்டிப்பாக ஸ்வீட்டில் சாப்பிடலாம். கூட வந்து உங்களுக்கு பாதாம், முந்திரி இதெல்லாம் போடும்போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 30 types ஆஃப் சிக்கன் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹலால் முறையில் பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக இருக்குது. அது பாருங்கள், பாதாம் போட்டிருக்காங்க. சிக்கன் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்க பார்க்க இன்னும் எனக்கு சாப்பிட்ணும் தோண்டிகிட்டே இருக்கு. ஆனால் என் வயிற்றில் வந்து இடம் கம்மியாக இருக்கனால எல்லாமே லைட் லைட்டாக டேஸ்ட் பண்ணுறேன், எனக்காக இல்லை எல்லாமே உங்களுக்காக. ஓகே வியூஸ், சிக்கன் ஐட்டம் பற்றி பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியலாம், எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆம்லேட் ஒரு ஹாஃப் பாயில் ஒரு கலக்கி சாப்பிடாமல் ஃபினிஷிங் டச் கொடுக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் இப்போ நானும் வந்து உங்களுக்காக சிக்கன் ஆம்லேட் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஆம்லேட் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக பெப்பர் போட்டு ஆனியன்லாம் போட்டு உங்களுக்கு புதினாலாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன், டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உங்களுக்கு இந்த ஆம்லேட் கூட இந்த சிக்கன் சேரும்போது உங்களுக்கு டேஸ்ட்டே ஒரு வேறு லெவலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மல் ஆம்லேட்டுக்கும் சிக்கன் ஆம்லேட்டுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய டேஸ்ட்டஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் புதினாலாம் தூவி விட்டு பெப்பர்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும். இந்த ஆம்லேட் கூட உங்களுக்கு சிக்கன் அந்த ஆட் அந்த அந்த டேஸ்ட்டு ஆட் ஆகும்போது சாப்பிட்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஆம்லேட் ஃபீலும் இருக்குது, சிக்கனோட டேஸ்ட்டும் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே வியூஸ், நம்ம சிக்கன் ஆம்லேட் சாப்பிட்டோம். அடுத்து வந்து சிக்கன் கலக்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு கலக்கினா வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கலக்கி வந்து வெறும் நார்மல் கலக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து சிக்கன் கலக்கி ட்ரை பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, நிஜமாக வந்து நான் பொய் சொல்ல, நிஜமாக வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஆம்லேட் ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ இந்த கலக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கலக்கின்றது சிக்கன் பீஸும் இந்த கலக்கியோட டேஸ்ட்டும் அந்த உள்ளே ஊற்றி இருக்க இன்க்ரீடியன்ஸோட டேஸ்ட்டில் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. நான் சொல்கிறேன்றக்காக கிடையாது, சத்தியமாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இதை கலக்கி சாப்பிடுக்கிறேன். இதுவும் சாப்பிட சாப்பிட எனக்கு இன்னும் சாப்பிடணும் தோணிகிட்டே இருக்குது. நான் இவ்வளோ ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு கண்டிப்பாக நிஜமாக வயிறு ஃபில்லாகிடுச்சு. ஓகே வியூஸ், ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்ருக்காங்க. இங்கே வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து எப்படி சாப்பிட்ருக்காங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ற விஷயத்த வந்து நான் சொல்லிட்டேன். அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா, அவங்க கேட்டுக்கலாம். அப்புறம் உட்காந்துக்கலாமா? உட்காந்து
ஓகே ப்ரோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோசா பாக்ஸ் இங்கே இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ரிவ்யூஸ் மூலமாக தான் நான் வந்தேன். ஓகே ப்ரோ, அண்ட் தென் ஓனர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவர், அதனால அவர் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஓகே ப்ரோ, இங்கே வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து எவ்வளோ நாளாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க? நான் இங்கே ஒரு 2 மந்த்ஸாக வரேன், ஒரு ரீசெண்டாக தான். தென் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்தபோது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் என்னோட ரொம்ப ஃபேவரட் வந்து கறிதோசை. ஓகேங்க, 40 வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு கறிதோசை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு தனியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க. இந்த 40 வெரைட்டிஸில் 40 வெரைட்டிஸில் பார்க்கும்போது இந்த கறி ஆம்லெட்டெல்லாம் நல்லாயிருக்கு, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் இதில் பண்ணுறீங்க இல்லையா, பேபிகார்னில் பண்ணுற தோசையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டுமே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஒன்றும் நிறைய பண்ணணும், வயிறு தான் இப்போ பிடிக்கணும் இல்லையா, எல்லா தோசையும் சாப்பிட முடியாது. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு டைமு ஒன்று கொண்டு வந்து சாப்பிடணும், அடிக்கடி வரணும்னு தோணுது. நல்லா ஓகே சார், ஓகே சார் வந்து சூப்பராக சொன்னார். ஓகே, சிக்கன்ஸில் வந்து 30 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எதை சொல்லுவீங்க? டீஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சிக்கன் தோசை நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன், டிராகன் சிக்கன், இந்த ரெண்டும் நல்லாயிருக்கு. ஓகே, ஸ்வீட்டான ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் என்னென்ன சாப்பிட்டு ட்ரை பண்ணணும் எல்லாமே அவங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தோசா பாக்ஸுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க, எப்படி இந்த லொக்கேட் பார்த்தீங்க? இன்னும் ஒரு 6 மாதமாக வந்துட்டுருக்கேன். 6 மந்த்ஸாக வந்துட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர் இங்கே. ஓகே ப்ரோ, இந்த இடம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி லொக்கேட் பண்ணி எப்படி தெரியும்? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஓகே, அப்புறம் ஃப்ரெண்டும் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அப்புறம் போகிற வழியில் பார்த்தேன். சரி, இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு டைம் வந்தேன். ஓகே ப்ரோ, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணுறீங்க? உங்கள் ஃபேவரட் ஐட்டம் அப்படின்னா இங்கே வந்து என்ன? இது கறிதோசை. கறிதோசை யுவர் ஃபேவரேட். இப்போ தான் கறிதோசை நான் சாப்பிட்லான்னு இருந்தேன், ஆனால் இடம் பார்த்தாதான் கறிதோசை நான் சாப்பிடல. இப்போ கறிதோசை உங்கள் ஃபேவரட். அதான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? டிராகன் சிக்கன் பண்ணியிருக்கோம். டிராகன் சிக்கன். இப்போ தான் டிராகன் சிக்கன் சாப்பிட்டு ஸ்பைசியாக கொடுத்தாங்க. அப்படி சாப்பிட்டு அப்படி இருந்துச்சு, அதனால தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் சாப்பிட்றதுக்கு இடம் தான் பார்த்தல. ஓகே, இங்கே வந்து என்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் கறிதோசை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் சிக்கன் டிராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் அதெல்லாம் சாப்பிட்டேன், சாப்பிட்டு தான் ஃபுல்லாக உட்காந்துருக்கேன். இவங்க வந்து இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டுன்ற தைரியத்தில் பேசுகிறேன், நாங்கள் ஆர்டர் பண்ணி கடுப்பில் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, ஓகே நான் பாய் பாய் தலை போயிட்டு இருக்கல, நீங்கள் தைரியமாக சாப்பிடுங்க. ஓகே பாய். ஓகே யோசிங்க, எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு, பப்ளிக் ரிவ்யூவும் கேட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மறுபடியும் உங்களுக்கு மதுரந்து சொல்லிடுறேன். ஓகே, இங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோசையில் மட்டும் திருப்பூரில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 40 டைப்ஸ் ஆஃப் தோசை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 30 டைப்ஸ் ஆஃப் சிக்கன் கொடுத்துருக்காங்க. சிக்கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலால் முறையில் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இடம் வந்து எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியர்பைல டைட்டன் ஷோரூம் பேக் சைடில் தான் நம்மளுடைய தோசா பாக்ஸ் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன், திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியர்பை டைட்டன் ஷோரூம் பேக் சைட் நம்ம தோசா பாக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, குழந்தைங்களாம் இருக்கானா எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. ஓகே வியூஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்து ஜெய் தமிழ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல். இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கு கமெண்ட் ஷேரையும் பண்ணி விட்டுருங்க. அதுக்கெலாம் நான் வந்து காசு தர மாட்டேன், இருந்தாலும் நீங்கள் பண்ணி விடலாம். அப்படி இதே மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு கடை இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கீழே கமெண்டில் போட்டுருங்க. எங்கள் டீம் ப்ளஸ் நானும் வந்து உங்கள் ஏரியாவுக்கு கேமராவோட கிளம்பி வந்துகிட்டே இருப்போம். இவ்வளோ நேரம் உங்களுக்காக நிகழ்ச்சி தோற்று வளர்ந்துருப்பது உங்கள் வீட்டு பிள்ளை மிஸ்டர் டாக்டர் டாவோ.